இதுவரைக்கும் தமிழர் இருவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கான மாசி மாத படங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்தில் சற்று சிரமத்தினை காண நேர்ந்தாலும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் தடை ஏதுமின்றி உங்கள் வெற்றி பயணத்தை தொடர்வீர்கள் செல்லும் பாதையில் இருந்து வரும் தடை கற்களை அகற்றுவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும் இதனை இவன் செய்து முடிப்பான் என்பதை பிரித்தறிந்து பொறுப்புகளை பங்கிட்டு வேலை வாங்குவதில் தனித்துவம் காண்பீர்கள் பொது பணிகளில் அதிகம் பங்கேற்க வேண்டிய சூழல் உருவாகக்கூடும் இதனால் குடும்பத்தில் லேசான சலசலப்புகளை சந்திக்க நேரலாம் நெருங்கிய நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு தோன்றும் வாய்ப்பு உண்டு மனதில் துணிவினையும் அசாத்தியமான தைரியத்தையும் கொண்டிருப்பீர்கள் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி முதல் எதிர்பார்த்திருந்த பண வரவினை காண்பீர்கள் பேசும் வார்த்தைகளில் வெளிப்படும் விவேகமான கருத்துக்களால் சுய கௌரவம் உயரும் உடன் பிறந்தோரால் அதிக செலவுகளுக்கு ஆளாக நேரிடலாம் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் அதிக நாட்டம் உண்டாகும் அந்நிய பெண்களை நம்பி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்களை மாற்றும் முயற்சியில் உள்ளோருக்கு கால நேரம் சாதகமாக அமையும் பிரயாணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும் உறவினர்களின் வழியில் ஒரு சில கழகங்களை சந்திக்க நேரலாம் மாணவர்களின் கல்வி நிலை மேன்மை அடையும் முக்கியமான நேரத்தில் பிள்ளைகளின் ஆலோசனை கை கொடுக்கும் மாதத்தின் முற்பாதியில் கடன் பிரச்சனைகள் தலை உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இது இருக்கும் தம்பதியருக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் திட்டமிட்டிருந்த ஆன்மீக பயணம் தள்ளிப் போவதற்கான வாய்ப்பு உண்டு வேலைக்காரர்களால் வீட்டிலும் அலுவலகத்திலும் புதிய பிரச்சனைகள் தோன்றலாம் தொழில்முறையில் அதிக அலைச்சலுக்கு ஆளாக நேரிடும் தடை கற்களை வெற்றி படிகளாக மாற்றிக்கொள்ளும் நேரமாக இது இருக்கும் மேலும் காஞ்சி காமாட்சி அம்மனை வழங்குவது நன்மையை தரும் மேலும் சந்திராஷ்டமா மார்ச் பதிமூணு என்பதால் சற்று கவனமாக இருக்கவும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்திய கிரகநிலையின்படி உங்களது உடல்நிலையில் தீவிர கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அளவுக்கு அதிகமான டென்ஷனும் தீவிரமான சிந்தனைகளும் உடல்நிலையில் சிரமத்தினை தரலாம் ஆறாம் பாவத்தில் உள்ள கிரகங்களின் நிலையால் உங்களது போட்டியாளர்கள் வலுப்பெறுவார்கள் மறைமுக எதிரிகளை சமாளிப்பதற்கு அதிக நேரத்தினை செலவழிக்க வேண்டியிருக்கும் இக்காரணத்தை கொண்டும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது தன அதிபதி ஆறாம் இடத்தில் அமர்வதால் பொருள் வரவை விட செலவுகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தோருக்கு உதவி செய்ய நேரிடும் நேரடியாக செய்ய முடியாத செயல்களை தகவல் தொடர்பு சாதனங்களால் செய்து முடிப்பீர்கள் அடுத்தவர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவதை விட உங்களது தனிப்பட்ட எண்ணங்களை செயல்படுத்துவது நல்லது மாற்று மொழி பேசும் பெண்ணால் நன்மை உண்டாகும் நினைப்பதை உடனுக்குடன் செயல்படுத்த முயற்சிப்பீர்கள் மாணவர்கள் நண்பர்களோடு இணைந்து படிக்கும் முறையில் குறிப்பிடத்தகுந்த நன்மை காண்பார்கள் வண்டி வாகனங்கள் மற்றும் பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது முடிவு தெரியாமல் இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட நேரிடும் அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது உடல்நிலையை சீராக வைத்து கொள்ள தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது வாழ்க்கை துணையின் வார்த்தைகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து செயல்படுவீர்கள் சுப செலவுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் தோன்றும் தொழில்நிலை சிறப்பாக இருந்து வரும் வியாபாரம் சிறப்பாக இருந்தாலும் உடனடியாக வசூல் செய்ய இயலாது போகும் மொத்தத்தில் எதிலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் காத்திருப்பது நலம் பயக்கும் சுமாரான பலன்களை உண்டாக்கும் மாதமாக இது இருக்கும் மேலும் சக்கர தாழ்வரை வணங்குவதால் நன்மை உண்டாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியும் ஆகிய சூரியனின் நிலை ஏழாம் இடத்தை வலுபறச் செய்வதால் நண்பர்களின் துணையோடு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த செயலை செய்து முடிப்பீர்கள் ராசிநாதனோடு சுக்கிரனின் இணைவும் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி முதல் நீங்கள் செய்ய நினைக்கும் செயலுக்கு கூடுதல் வலு சேர்க்கும் சமயோஜிதமான செயல்பாடுகளின் மூலம் இழுபறியான சூழலில் விரைவாக உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவி வரும் பொருளாதார நிலை உயரத் தொடங்குங்க அடுத்தவர்களிடம் பேசும்போது மிகுந்த கவனத்துடன் தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள் உடன் பிறந்தோரால் உதவிகள் உண்டாகும் வீடு வண்டி வாகனங்கள் போன்ற இனங்களில் ஆபாயம் காண்பீர்கள் பயணங்களில் எதிர்பார்த்த பலன் கிட்டுங்க பிள்ளைகளின் மன மகிழ்ச்சிக்காக இன்ப சுற்றுலா செல்ல வேண்டிய சூழல் உருவாகலாம் பொழுதுபோக்கு விஷயங்கள் கேளிக்கை கொண்டாட்டம் விளையாட்டு ஆகியவற்றை மனம் விரும்புங்க நினைத்த காரியங்கள் எளிதில் நடைபெறும் குடும்பத்து பெரியவர்களின் துணையுடன் பரம்பரையை பற்றி அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் உடல்நிலை சீராக இருந்து வருங்க வாழ்க்கை துணையின் செயல்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுவீர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்யும் போது சிறிது சிரமத்தினை சந்தித்தாலும் அதை பெரிதாக எண்ணமாட்டீர்கள் சுப செலவுகளை சந்திக்க வேண்டிய நேரமாக இது இருக்குங்க தொலைதூர பயணங்களை தகுந்த துணையுடன் மேற்கொள்வது நலம் பயக்கும் குடும்பத்தில் பாக பிரிவினைக்கான வாய்ப்பு உருவாகும் தொழில் ரீதியாக உங்கள் எண்ணம் போல் செயல்பட்டு திருப்தி காண்பீர்கள் நண்பர்களின் துணையுடன் செய்து வரும் கூட்டுத் தொழில்கள் வெற்றியை தரும் வகையில் அமையுங்க நற்பலனை காண்பதோடு கௌரவமும் உயரும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க மேலும் ஸ்ரீ விஜயலட்சுமியை வழிபட நன்மை உண்டாகும் மேலும் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன் சனி கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் என கிரகங்கள் வளம் வருகின்றன எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபடும் குணமுடைய இவர்கள் இந்த மாதம் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்குங்க எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரும் புதிய தொடர்புகள் ஏற்படுங்க மேலும் திறமை வெளிப்படும் பல வகைகளிலும் முன்னேற்றம் உண்டாகும் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை காணப்படும் இடமாற்றம் உண்டாகலாம் சுப செலவுகள் ஏற்படுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு ஏற்படுங்க செலவும் அதிகரிக்கும் மேலும் தேவையான பண வசதியும் கிடைக்குங்க விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை தரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீர்கள் பெண்களுக்கு எழுப்பறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் மேலும் இடமாற்றம் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டி வரும் உடன் பணிபுரியும் பணியாளர்களால் நன்மைகள் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைவீர்கள் மேலிடத்தின் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும் மேலும் திறமை வெளிப்படுங்க புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதன் மூலம் நன்மையும் ஏற்படுங்க மேலும் சிம்ம ராசியின் அதிபதியான சூரியன் கும்பராசியில் சஞ்சரிப்பதால் உங்களின் கடினமான வேலைகள் சற்று இலகுவாக முடியலாம் இருப்பினும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கவனமாக இருப்பது அவசியமாகும் செல்வாக்கு மிக்கவர்களின் சந்திப்பை பெறுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அரசு வகையில் பல நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய செயல் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து நண்பருடன் கலந்துரையாடுவீர்கள் வணிக வளர்ச்சிக்கு சகோதர சகோதரிகளின் முழு ஒத்துழைப்பு இருக்குங்க மேலும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட இவர்கள் மாசி மாதத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கு வந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் நினைத்த காரியம் நிறைவேறும் உங்களின் திறமை வெளிப்படுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் ராகுவுடன் இணைவது சிறப்பு தொட்டது துளங்கும் பயம் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் உறவுக்குள் இருந்த சிக்கல்கள் நீங்கும் நிறைய நம்பிக்கைகள் அதிகரிக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது மதிப்பு மரியாதை கூடும் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்குங்க தலைமை பதவி தானாக தேடி வரும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் கசப்பான சம்பவங்கள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் குடும்ப சண்டைகள் நீங்குங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்த உதவி தானாக தேடி வருங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சுக்கிரனும் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்வையிடுவதால் திருமணம் சுப காரியம் கைகூடி வரும் வாய்ப்பு உள்ளது பிள்ளைகளுக்கு நல்ல வரண் அமையும் மாணவர்களுக்கு இது ரொம்ப நல்ல மாதம் பள்ளி கல்லூரிகளில் உங்களின் திறமை பளிச்சிடும் பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கவும் சொந்த ஊரில் தொழில் தொடங்குவதற்கான யோகம் வந்துவிட்டது தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் கடவுளின் அருளாசி கிடைக்குங்க ரதசப்தமி நாளில் சூரிய பகவானை வணங்கி வழிபட நன்மைகள் நடைபெறும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்குங்க தினமும் கம்பசஷ்டி கவசம் சொல்லி முருகனை வழிபட்டு வருவதால் மனதில் துளிச்சல் உண்டாகும் எதிலும் வெற்றி கிடைக்கும் மேலும் அதிர்ஷ்டமான தினங்கள் மார்ச் ஏழு மற்றும் எட்டு இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பண வரவு வந்து சேரும் நண்பர்களிடத்தில் நன்மைகள் கிடைக்குங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் மேலும் இந்த மாதம் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மாதமாக இருக்குங்க எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரும் புதிய தொடர்புகள் ஏற்படுங்க உங்கள் திறமை வெளிப்படும் பல வகையிலும் முன்னேற்றம் உண்டாகும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்திற்கான சிம்ம ராசி பழங்களை பற்றி பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்